கேரளாவில் பாம்பை ஏவி மனைவியை கொன்ற வழக்கில் கணவனுக்கு ஆயுள் தண்டனையும் கூடுதலாக 17 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 6 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்திருக்கிறது நீதிமன்றம். தீர்ப்பு விவரம் என்ன? கேரளாவையே உலுக்கிய உத்ரா கொலை வழக்கில் அவரது கணவனுக்கு மொத்தம் 45 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஆனால் உத்ராவின் பெற்றோர் அதிருப்தியில் உள்ளனர். மரண தண்டனையை நீதிமன்றம் வழங்காதது ஏன்? கேரள மாநிலம் கொல்லத்தை சேர்ந்த 25 வயதான மாற்றுத்திறனாளி உத்ராவும் 27 வயதான சூரஜ் என்பவரும் 2018 ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு 2 வயதில் மகன் உள்ளார். 5 லட்சம் ரூபாய் ரொக்கம், 100 சவரன் நகைகள், கார் உள்ளிட்டவை வரதட்சணையாக வழங்கப்பட்டன. கூடுதல் வரதட்சணைக்கு ஆசைப்பட்டும் அழகான பெண்ணை மனம் செய்ய விரும்பியும் சூரஜ் தனது மனைவியை கொல்ல முடிவு செய்தார். அதன்படி பாம்பாட்டியிடம் இருந்து கடும் விஷம் கொண்ட மூர்கன் வகை பாம்பை வாங்கி பிளாஸ்டிக் பாட்டிலில் அடைத்து வீட்டிற்கு எடுத்து வந்தார். 2020 ஆம் ஆண்டு மே 7 ஆம் தேதி நள்ளிரவில் தூங்கிக் கொண்டிருந்த மனைவி மீது பாம்பை ஏவி கடிக்க விட்டார். சிகிச்சை முடிந்த பின் வீடு திரும்பிய உத்ரா உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். உத்ராவின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் நடந்த விசாரணையில் சூரஜ் கொலை செய்தது அம்பலமானது. உத்ரா கொலை வழக்கு கடந்த 1.5 ஆண்டுகளாக கொல்லம் கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. கடந்த 11 ஆம் தேதி சூரஜ் குற்றவாளி என்று நீதிபதி மனோஜ் தீர்ப்பளித்தார். தீர்ப்பின் விவரம் 13 ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றார். அதன்படி புதன்கிழமையன்று தீர்ப்பின் முழு விவரங்களையும் நீதிபதி வெளியிட்டார். கொலை குற்றத்திற்காக சூரஜிற்கு 14 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டார். மேலும் கொலை முயற்சியில் தூக்க மாத்திரைகளை கொடுத்ததால் 10 ஆண்டுகளும், முதல் முறை கொலை தடயங்களை அழிக்க முயன்றதால் 7 ஆண்டுகளும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அரிதினும் அரிதான வழக்கு என்று இந்த வழக்கை குறிப்பிட்ட நீதிபதி மனோஜ், இதுபோன்ற வழக்குகளில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டதற்கான முன் உதாரணம் இல்லாததால் சூரஜிற்கு தூக்கு தண்டனை வழங்கப்படவில்லை என்று தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். இந்த தீர்ப்பை உத்ராவின் பெற்றோர் எதிர்த்துள்ளனர். சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி குற்றவாளிகள் உருவாவதாகவும் சாடியுள்ளனர். எனினும் வழக்கை நடத்திய காவல்துறை அதிகாரி ஹரிசங்கர் இந்த தீர்ப்பு விசாரணைக்கு கிடைத்த வெற்றி என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த செய்தி மட்டுமின்றி இன்னும் பல்வேறு முக்கிய குற்ற செய்திகளின் உண்மையான பின்னணியோடு மீண்டும் இன்று 2:10 PM உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது மகாலிங்கம் பொன்னுசாமி.